இலச்சம் படிச்சிருக்கியா? அதான் அன்னைக்கே கேட்டீங்களே. இன்னும் படிக்கிறியா? அதாவது இலக்கியத்தை சொல்லியிருக்கேன், காதலன் காதலிக்கு கணையாய மாற்றி சான்றவனெல்லாம் பண்ணிக்கலாம். இப்பன்னா உன் கையில கடிகாரத்தை மாற்றி தாந்திரமணம் பண்ணிக்கலாம்னு. நான் போயிட்டு வரேன். எங்க வர்றது? நான் தான் மெட்ராஸ்ல வர்றேன். எனக்கு மெட்ராஸ் தான். மெட்ராஸ்ல எங்க வீடு தெரியுமா? ஏதோ புதுசா கேக்குறீங்க. எப்படி? உன் ஹோட்டல்ல எப்ப பார்த்தேனோ அன்னைக்கே எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டேன். வேற வேலை இல்லையா? நான் மத்தவங்களுக்கு முன்னால ஆடத்தான் வந்தேன், ஆனா இப்போ உன்னை சுத்தி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். அப்பா தேடுவாரு. எப்ப தேடாம தர சும்மா அதான் பேசலாம். சும்மா என்னாய் எவ்வளவு நைட்டா இருந்தது கணத்தை பார்த்து காட்டு மாடம். அந்த பசங்க அறிவு இருக்கான் கேக்குறாங்கம்மா. ஆமாமா, யார் அப்படி கேட்டது? எல்லாரும் தான் கேட்டான். ஒருத்தவங்க கேட்டான், வரிசையா கேட்டான். ஏண்டா, உங்க அம்மாவே வயசான காலத்துல வேலை செய்ய விட்டுட்டு ஊர்வா சுத்தியதா மூளை இருக்கான்னு கேட்டாமா. அம்மா, ஒரு நல்ல துணையா வச்சிருந்தீங்கன்னா இந்த பேருக்கு வருமா? தண்ணி மொழ ஆளு, சமையல் பண்ணுற ஆளு, வீட்டுமா, இவங்களுக்காக சம்பளம் யாரு கொடுக்கறது? அம்மா, சம்பளம் கேட்க கூடாது, நம்ம கொடுக்க கூடாது. எல்லா வேலைகளையும் கவனிக்கணும், குறிப்பா உங்களை பாத்துக்கணும். சில சமயம் என்னையும் கவனிச்சிடும். அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அப்படி யாரப்பா கிடைப்பா? ஏமா, நீ சரின்னு சொல்லுங்க, கியூவ வந்து நிற்கும். நீங்களா? அதான் நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அம்மா, என்ன பாத்துருங்க, கிடைக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட அம்மா சொல்றீங்க? அம்மா, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருக்கீங்க. நீ என்னப்பா சொல்ற? என்ன நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்து. ஏப்பா, பொண்ணு பாக்க போறியா? இல்லம்மா, பெட்டி எடுத்து போகணும் சார்.